கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஷார்ட்டான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம எங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜ் அவர்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய வளங்களை கொடுத்த கடவுள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இருள் அப்படின்னாலே அவருக்கு ஒரு பதட்டத்தையும் மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது. ஸோ இவ்வளோ வரங்களை கொடுத்த என்னுடைய பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்த அப்படின்னு அவங்களுடைய தாய் தினந்தோறும் பார்த்திங்கன்னா துடிச்சு போகிறாங்க. ஸோ சீக்கிரமாக அவருடைய சாபத்தை வந்து தீர்த்து வை கடவுளை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திறமை, ஸோ பாடக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் இவங்களுடைய அந்த அழகான குரலை வந்து இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பின்னாடியே ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே பிளாக்காக இருக்கிறதுனால உன்னை எவன் கட்டிப்பான், ஸோ உன் கூட படித்த எல்லா பிள்ளைங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, நீ மட்டும் ஏன் இப்படியே இருக்க, கடைசி வரைக்கும் இந்த வீட்டிலே இருக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு நிறைய பேர் இவங்களை பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கிறதுனால இவங்களுடைய மனசை ரொம்பவே துன்புறுத்துவாங்க. ஸோ கார்த்திக் ராஜ் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருட்டை வெளிச்சமாக்குறதுக்காக தான் நம்ம தீபா அவங்க வரப்போகிறாங்க. ஸோ இவங்களுடைய அந்த அழகான குரலை வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய லைஃப்பில் நம்ம ஹீரோ சார் வரப்போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிளாக்காக இருக்கிறதுனால இவங்களை நம்ம கார்த்திக் ப்ரோ ஏற்றுப்பாரா, ஸோ இவங்களுடைய நம்ம ஹீரோ சாரோட வீட்டில் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற இந்த மாதிரியான ட்விஸ்ட்டுகள் தான் இந்த ஒரு சீரியலே முழுமையாக இருக்க போகுது. இதுதான் இந்த சீரியலுடைய ஷார்ட்டான ஸ்டோரி.